ஹாய் ஹலோ வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆனந்த். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் மீடியா 24 அண்ட் டிஎன் மீடியா ஜாலி டைம் அதோட ஆஃபீஸில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த ஆஃபீஸில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜாலியான ஆஃபீஸ் டூர் போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் உள்ளே போகிறது நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாங்க உள்ளே, எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஆஃபீஸ் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓப்பனிங்லயே வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் அப்படியே கம்பீரமா உட்காந்துருக்காரு. சோ அதுலதான் வந்து ஸ்டார்ட் பண்றது. சோ திருவள்ளூர் போட்டோக்கு அப்படியே மேல பாத்தீங்கன்னா டிஎன் மீடியா 24 புதியன விரும்பு, அதுக்கு மேல ஊக்கமதே கைவிடே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைபோட இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயம் அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாங்க உள்ள போகலாம். ஓப்பனேட். வெளியே என்னதான் ஹீட்டாக இருந்தாலும் உள்ளே வந்தோடனே ஒரு சில்னஸ் வருது அப்படின்னு சொன்னால், ஸோ இதோட வால் பாருங்களேன், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அரசியல் கட்சி தலைவர்கள். ஸோ அதுக்காகவே அரசியல் கட்சி தலைவர்கள் டிஎன் மீடியா 24 அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபுல்லாக அரசியல் கட்சி தலைவர்கள். அப்பத்துலேருந்து, அதாவது தமிழ்நாடு நம்ம எப்போ ஆரம்பித்தோம், இந்தியா எப்போ ஆரம்பித்ததோ அப்பத்துலேருந்து இருக்க எல்லா அரசியல் தலைவர்களும் கிட்டத்தட்ட இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யாரையுமே விட்டு வைக்கலன்னு நினைக்கிறேன், எல்லாரையும் வந்து பிடிச்சி போட்டிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன் மீடியா ஜாலி டைம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஎன் மீடியாவில் இருக்க அந்த திரை பிரபலங்கள் எல்லாருமே இங்கே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாருமே வந்து ரொம்ப முக்கியமானவங்க எல்லாருமே இதில் இருக்காங்க. யாராவது மிஸ் ஆகிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கண்டுபிடிக்க முடியல, உங்களால் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதுன்னு தான் சொல்லுங்கள், பட் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடோட பாரம்பரியத்தை ஒரே ஃப்ரேமில் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கில்லியிலேருந்து கோலியிலேருந்து மாடுபிடி எல்லா விஷயங்களும் இருக்குது, கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் அப்படின்னு சொல்கிற எல்லா விஷயங்களும் இருக்குது. ஸோ நம்மளோட சிற்பங்கள்லாம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒரு டோர் செட்டப்பில் இருக்குது, என்னன்னு பார்க்கலாம். ஸோ சாவி போட்டு வச்சுருக்காங்க. வாவ், கலர்ஃபுல், சூப்பர். ஆக்சுவலாக இது வந்து ஒரு டப்பிங் ஸ்டுடியோன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் டப்பிங் ஸ்டுடியோவே தான். சிஸ்டம்ஸ் இங்கே பாருங்கள், டப்பிங் ஸ்டுடியோ எவ்வளோ குவாலிட்டியாக வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த குவாலிட்டிக்கு வந்து செம்மையாக இருக்குது. ஸோ டப்பிங் பண்ணணுன்றது எல்லாருக்குமே ஒரு ஆசையாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டப்பிங்க்கு ஏற்ற எல்லா விஷயங்களும் இங்கே இருக்குது. ஸோ நம்ம லைட்டாக டப்பிங் பண்ணுற மாதிரி சீனாக அது போடுவோம், ஏன்னா வந்ததுக்கு எதாவது பண்ணணும் இல்லையா. ஸோ இதில் போய்ட்டு ஹலோ ஹலோ செக் செக், ஒரு இளையராஜா பாட்டுக்கு பண்ண எவ்வளோ சூப்பராக இருக்கும். மழை தீர்ந்து பாயும் நதி அலைனா, எல்லாம் கேட்குதா? ஆ ஓகே, எல்லாம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ டப்பிங் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ப்ரொஃபஷனலாக வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இங்கே வந்து நிறைய டப்பிங்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் உள்ளே போய் எல்லாரும் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பார்த்துவாங்க, இந்த டோர் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன், ஆஃபீஸோட ரிசப்ஷன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆஃபீஸ்க்கும் ஒரு ரிசப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்டண்டன்ஸ் வச்சுருக்காங்க, பயங்கரமாக இருக்குது. ஸோ இங்கே தான் முக்கியமான விஷயம், கோவிட். ஸோ அதில் வந்து நம்ம வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் அந்த விஷயங்கள் கண்டிப்பாக எல்லோரும் பண்ணி ஆகணும். ஸோ பண்ணாமல் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அதை வச்சுருக்காங்க. ஸோ சென்சார், அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த டோர் திறக்கும், அப்படி இல்லைன்னா திறக்காது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வெளியே தானே நின்றுக்கணும். அதேமாரி வெளியே வரும்போதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தம் வச்சுட்டு தான் வெளியே போகணும், அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன் நீங்கள் உள்ளே வந்து ரெக்கார்ட் இருக்கும், வெளியே போகிறதுக்கான ரெக்கார்ட் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கான்ஃபரன்ஸ் ஹால்,
இங்கே தான் எங்களுக்கு வந்து நிறைய மீட்டிங்ஸ்லாம் நடக்கும். ஸோ நம்ம சீஃப் வந்து உட்காந்துட்டு எங்கள் எல்லோரையும் இங்கே உட்கார வச்சுட்டு ஸோ என்ன பண்ணீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தெளிவாக கேட்பாங்க. இந்த இடத்துல தான் எங்களோட மீட்டிங்காக இருக்கட்டும் அரட்டையாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே தான் நடக்கும். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நிறைய சுவாரஸ்யங்கள்லாம் நிறைஞ்சது தான் இந்த டேபிள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுலேயும் ஒரு சிஸ்டம் இருக்குது, அவங்க வந்து இங்கேயும் வந்து சில பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஜாலியாகவே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஜாலி டைம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து பயங்கர ஃபன்னாக போயிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த ரூம்லாம் என்னென்ன இருக்குது எப்படி இப்படிலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ கான்ஃபரன்ஸ் ஹால் பார்த்தாச்சு, அடுத்து வாங்க இந்த சைடு போய் என்னென்ன ரூமில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது எங்களுடைய எடிட்டர் ரூமு. ஸோ எடிட்டர் ரூமில் ஒருத்தர் ரொம்ப சீரியஸாக எடிட் பண்ணிகிட்ருக்காரு, அவர் வாங்க பார்க்கலாம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அலம்பல்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஷோ இருக்குது எங்கள் டிஎன் மீடியாவில், கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த அரசியல் அலம்பல் தான் அவர் வந்து எடிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதெல்லாம் இங்கே எடிட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உங்களோட பார்வைக்கு வரும். ஸோ ரொம்ப ஹாய் ப்ரோ. ஹாய், எப்படி போகுது எடிட்டிங்லாம்? சூப்பராக போகுது. சரி ஓகே, உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, கண்டினியூவாக எடிட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு எடிட்டர் வந்தாருன்னா அந்த சைடு உட்காந்து அவர் எடிட் பண்ணுவார். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட அடுத்த ஒரு அத்தியாயம் ஒன்று ஆரம்பிக்க போகுது. ஸோ அதுக்கான ஒரு சின்ன சாம்பிள் அதில் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நிறைய எடிட்டிங் வேலைலாம் இருக்குது, அவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அடுத்த ரூமுக்கு போயிடலாம் வாங்க. ஸோ இவர் வந்து தனியாக வந்து எடிட் பண்ணோம், எனக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காரு. பட் இந்த ரூம் அப்படி கிடையாதுங்க, உள்ளே வந்து இவன் நல்லா கச்சா மச்சான்னு இருப்பாங்க. ஸோ அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணலாம் வாங்க. இதுதான் எங்களோட எடிட்டோரியல் ரூம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நிறைய எடிட்டிங்லாம் நடந்துட்டுருக்கோம். ஸோ அதுலேயும் இவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அப்படியே குனிஞ்சத்தில் நிமிராமல் எடிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஹாய் ப்ரோ, பாருங்க நல்லா பக்தி பழமாக இருக்கார். ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க எடிட்டு. ஸோ அவர் வந்து என்னோடய ப்ரோக்ராம் தான் எடிட் பண்ணுறாரு, அதுக்கு பாருங்க அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. நன்றி. ரொம்ப கூச்ச சுபாவம் நினைக்கிறேன், பேச மாட்டார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோவிட்ல வந்து ஆஃபீஸ் உள்ளேயும் நாங்கள் வந்து மாஸ்க் போட்டுருந்தா இருப்போம், நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட் சொல்கிறத கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் வந்து பயங்கரமாக எடிட் பண்ணிட்டுருக்காரு. அடுத்து வந்து நம்மளோட கிராஃபிக்ஸ் டிசைனர் அப்படின்னு சொல்லலாம், நம்மளுக்கு தம்ப்நெயில் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நம்ம ஜான் பிரதர். வணக்கம் பிரதர், எப்படி போயிட்டுருக்கு? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட இன்னொரு எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து எடிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் வந்து ஒரு பப்ளிக் பைட் எடுத்தோம், பிரபலங்களின் பைட் எடுத்தோம். ஸோ அதெல்லாம் வந்து எடிட் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்காக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ ஓகே, எல்லாருமே எடிட் பண்ணிட்டுருக்காங்க, அவங்கள அதே மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அடுத்த ரூமுக்கு போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக் டிசைன் அந்த அதுக்கான ரூம். ஸோ அந்த ரூமில் வந்து இப்போ வந்து ஆல் வந்து ரொம்ப வேலை செஞ்சு டயர்டாயிருக்காங்க, அதனால் வந்து அவங்க ரெஸ்ட் போயிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு சூப்பரான ரூம் தான் பார்க்க போகிறோம். என்ன ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட டைரக்டர்ஸ் ரூம், அதை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் அப்படியே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டுடியோ செட்டப் வேறு வச்சுருக்கோம். இங்கே வந்து சப்போஸ் ஸ்டுடியோ வந்து பிஸியாக இருக்க டைமில் இங்கேயே வந்து நாங்கள் ஷூட் எடுத்துப்போம், அதுக்கு பர்மிஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லிட்டு. ஸோ நம்ம அடுத்து ஒரு சூப்பரான ரூமுக்கு தான் போக போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீஃப் எடிட்டர் ரூம். ஸோ சீஃப் எடிட்டர் ரூம் இதுதான். ஸோ அவங்க எடிட்டர் எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவர்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்பாங்க, என்ன சார் போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நோ ப்ராப்ளம் அடிச்சு விடு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கப்புறம் தான் ஆனர்லேயே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து நம்ம மேனேஜர் ரூம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரூம் பயங்கர நீட்டாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். ஸோ பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக பாசிட்டிவிட்டி தான் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டீப்பிலாம் வச்சுருக்கு அப்படி. ஸோ சூப்பரான ஒரு பாசிட்டிவான விஷயங்களோட ரொம்ப அருமையான ஒரு செட்டப்போடு நம்ம மேனேஜரோடைய ஜம்முன்னு உட்காந்து வேலைலாம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் சூப்பரான ஒரு செட்டப்லாம் இருக்குது. ஸோ அடுத்து இந்த ரூம். ஸோ இந்த ரூம் என்ன ரூம் அப்படின்றது ஓப்பன் பண்ணலாம். சாரிங்க, ஒரு சின்ன மிஸ்டேக்கு. ஸோ இந்த காலை வந்து நம்ம இங்கே வச்சா தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓ, கேமரா எக்யூப்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம். ஸோ நம்ம சேனலுக்கு தேவையான கேமராஸ் எல்லாமே இங்கே தான் வந்து லாஸ்ட்டாக மடக்கி வைப்பாங்க. லைட்டு, ஒயர்ஸ். ஸோ ஒரு கேமரா செட்டப் தான் ஃபுல்லாகவே, இந்த கேமரா திங்ஸ் மட்டும்தான் இந்த ரூம்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ரூம் தான் இது. ஸோ லைட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அடுத்த ரூமுக்கு போவோம் வாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ரூம்ஸ் இருக்குது, அதில் எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது எந்தெந்த ரூமில் என்னென்ன இருக்கும் அப்படின்றது எனக்கே டவுட்டாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு அருமையான ஒரு எதுக்கு இதை நான் அருமை அப்படின்னு சொல்கிறேன்னா எங்களோட எல்லா ஒர்க்கும் இது இல்லைன்னா இருக்காது அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா இதுதான் சர்வர் ரூம் எம்சிஆர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சர்வர் ரூமில் தான் எல்லா விஷயங்களும் நடக்குது எம்சிஆர் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கார்டு, இந்த கார்டு இல்லைனா எங்கேயும் போக முடியாது. இது உள்ளே நமக்கு போனாலும் ஒன்றும் புரிய போகிறதில்லை. ஸோ இதுக்கும் உள்ளே போய் பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஸோ இங்கே தான் நமக்கு சர்வர் எல்லாமே இருக்குது. இது இல்லாமல் நமக்கு எதுவுமே ரன் ஆகாது. இந்த ரூமில் எல்லாமே கண்டினியூட்டியாக நடந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நமக்கு நெட்டு எல்லா ப்ராப்ளம்ஸும் எல்லா இதுவும் கிளியராக கிடைக்கணும் அப்படின்னா இந்த ரூம் தெளிவாக இருக்கணும். சொன்னால் ரொம்ப நேரம் இருக்க வேணாம், நம்ம அடுத்த ரூமுக்கு போவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எங்களோட ரூம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நாங்கள் மேக்ஸிமம் இங்கே தான் இருப்போம். ஸோ நம்மளோட சூப்பரான ஒரு ரூம் இங்கே தான் வந்து பாருங்கள். ஸோ இங்கே தான் நாங்கள் மேக்கப் பண்ணுவோம். ஸோ மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டுடியோ போகிறதுக்கு முன்னாடி ஸோ இங்கே வந்துட்டு ஸோ எல்லாமே நமக்கு வச்சுருக்காங்க ஃபுல் செட்டப். ஸோ ஃபுல் செட்டப் இருக்குது. ஸோ இந்த பில்டிங்கில் ரொம்ப மிக 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 முக்கியமான விஷயம் பில்டிங்கோட சேஃப்டி, அது ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அதனால் இந்த ஃபயர் அது அலாம் வந்து ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அலாம் ஸோ எல்லா செட்டப்பும் இருக்குது. ஃபயர் அடிச்சதுனாலே மேக்ஸிமம் எல்லாமே சேஃபாக இருக்கும். ஸோ அதனால் எந்த வித கவலையும் இல்லாமல் நாங்கள் வந்து இங்கே ஃப்ரீயாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஜாலியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா எங்களோட கவலைகள் எல்லாம் மறக்கிற இடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கவலைகள் எல்லாம் மறக்கிற இடம்னா சொர்க்கமாக தானே இருக்கும். ஸோ நம்ம சொர்க்கம் அப்படின்ற இடத்துக்கு தான் போக போகிறோம். சொர்க்கம் அப்படின்னா உங்களுக்கு டவுட் வரும் நினைக்கிறேன். ஸோ வாங்க காட்டு சொர்க்கம் நீ ஏன் சொன்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சோறு கண்டனமே சொர்க்கம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் இதுதான் எங்களோட டைனிங் ஹால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து மனுஷனோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன இடத்துக்கிட்டா கூட்டு போகிறேன் அப்படின்னு தான் கேக்குறீங்க. பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, இதுதான் எங்களோட பாத்ரூம். பாத்ரூம் டூர் அப்படின்ற பேச்சு வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை வச்சு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டாங்க. சேனலோட மிக 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 முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் அவங்கள கூப்பிட்டு போகிறேன். என்ன இடம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ TNMedia24 அண்ட் TNMedia ஜாலி டைமோட ஒரு ஹாட் பீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எங்கள் சேனலோட சூப்பரான ஸ்டுடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க ஸ்டுடியோ பார்க்கலாம். சூப்பர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட சேனலோட ஸ்டுடியோ. ஸோ வெளியே சத்தம் உள்ளே கேட்கவே கூடாது, அதுக்காக தான் ரெண்டு டோரு. என்ன நடந்தாலும் உள்ளே உங்களை வச்சு புட்ட போகிறேன்டா அப்படின்றதுக்காக தான் ரெண்டு டோர் வச்சுருக்காங்க. ரீட் மேட் ஸ்டுடியோ வேறு லெவலாக இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக இங்கே அப்படியே ஒரு சேரை போட்டு கெத்தாக உட்காந்து அப்படியே ஸ்டைலாக பேசினா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் நம்மளாம் பேச முடியாது, ஸ்டைலாக பேசுகிறவங்க பேசினா நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு வந்து நம்ம பயங்கரமாக செட் பண்ணி உங்களோட இதில் நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது வந்து பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்குது. என்னப்பா வேறு லெவலாக இருக்குது அப்படின்லாம் யோசிப்பீங்களா. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த கிரீன் மேட் ஸ்டுடியோ தான். ஸோ நீங்கள் பார்க்கும்போது நாங்கள் இவ்வளோக்கு எவ்வளோ அழகாக தெரியணுமோ அதுக்கு எல்லாமே காரணம் இந்த செட்டப் தான். ஸோ இந்த லைட் செட்டப்டாக இருக்கட்டும், இந்த ஒயர் செட்டப்பாக இருக்கும், எல்லாமே அதுக்காக தான் இருக்குது. சூப்பர். இந்த மாதிரி நம்ம வந்து உசுரை கொடுத்து பர்ஃபார்ம் பண்ணிட்டுருப்போம். நம்ம கேமராமேன்ஸ் என்ன திரும்ப பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து ஜாலியாக நம்மளோட ஒர்க்கெல்லாம் இங்கே தான் வந்து நோட் பண்ணி ஸோ இந்த மானிட்டர் நமக்கு காட்டுவாங்க, இந்த மானிட்டர் அவங்க பார்த்துக்கிட்டு நாம் அங்கே உசுரை கொடுத்து பர்ஃபார்ம் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி நம்மளை என்கரேஜ் பண்ணி ரொம்ப ஜாலியாக வச்சுருவாங்க. ஸோ இந்த செட்டப்பில் அவங்க வந்து ஒர்க் பண்ணுறது தான். அங்கே நாங்கள் எவ்வளோ அழகாக தெரியும், எவ்வளோ சூப்பராக தெரியும், எவ்வளோ ஏதாவது குறைகள் இருக்கா இல்லை ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்றத இங்கே தான் அவங்க செக் பண்ணி நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து அங்கே ஆல்ட்ரேட் பண்ணி நாங்கள் பேசுவோம். சார் வந்து உட்காந்துருக்காரு, அவர் வந்து ஜாலியாக வந்து உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன சார் இங்கே உட்காந்துருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எடைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க்லாம்? சிறப்பாக போயிட்டு இருக்கு. இதே மாதிரி நம்ம வந்து இன்னும் திறமையாக ஒர்க் பண்ணி இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருப்போம். ஓகேவா, நல்லா ஜாலியாக தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த ஆஃபீஸ் TNMedia24 அண்ட் TNMedia ஜாலி டைம்ஸோட ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா பிரம்மாண்டமாக நல்லா கிராண்டாக நல்லா சூப்பரான செட்டப்லலாம் இருக்குது இல்லையா. ஸோ இந்த செட்டப்பில் தான் நாங்கள் வந்து உங்களுக்காக ஒர்க் பண்ணி எல்லா வீடியோவும் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, வெளியே போகிறதுக்கும் இந்த செட்டப் தான். நம்ம கைரேகை வைக்கலன்னா வெளியே போக முடியாது. என்ன படித்து என்ன பிரச்சனை, கைரேகை தான் கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாற்று அப்படின்னு சொல்லலாம். படா
ஒரு வழியாக நமக்கு கொடுத்த டாஸ்க்கு நம்ம டிஎன் மீடியா 24 அண்ட் டிஎன் மீடியா ஜாலி டைமோட ஆஃபீஸ் வந்து உங்களுக்காக ஃபுல்லாக சுற்றி காமிச்சோம். ஸோ ஆஃபீஸ் டூர் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆஃபீஸ் டூரில் நிறைய விஷயங்கள் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நிறைய எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஸ்டுடியோ காமிச்சேன், நம்ம சாப்பிட்ற இடம் எல்லாமே காமிச்சோம். ஸோ எங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலி, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல எப்போவுமே நாங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணேன் எங்களோட டைரக்டர்ஸ் அவங்க எல்லாருக்குமே நாங்கள் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இந்த ஆஃபீஸ் செட்டப் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, யூஸ் டீப் ஆஃபீஸ் வந்து எப்படி இருக்கும், ஸோ இந்த க்ரீன் மேட்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு மேக்ஸிமம் நார்மல் பீப்புள்ஸ்க்கு தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன் மீடியா 24 அண்ட் டிஎன் மீடியா ஜாலி டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இனி அடுத்து வந்து வேறு ஏதாவது டூருக்கு நம்மளை கூட்டிகிட்டு போனாங்கன்னா அப்போ உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து எஸ்கேப் ஆகிக்கிறது உங்கள் ஆனந்த்.